பட்டினிச்சாவை நோக்கி நகரும் இலங்கை முன்னாள் பிரதமர் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை பேருந்துகளில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை. இன்றைய வானிலை குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. சீனர்களால் இலங்கை பெண்களுக்கு இப்படி ஒரு நிலையா வெளியான திடுக்கிடும் தகவல். மீண்டும் வடக்கிற்கு நீதிபதி இளஞ்செழியன் இடமாற்றம். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 500க்கும் அதிகமானோர் பாதிப்பு. நாடு பட்டினிச்சாவை நோக்கி செல்கின்ற இன்றைய நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் நாட்டின் நலன் கருதி அவசர தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். இல்லையில் 2022 ஆண்டின் ஆரம்பத்திலேயே நாடு அரசும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் சமகால நிலவரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய போக்குவரத்து ஆணையம் அடுத்த மாதம் பேருந்து கட்டணத்திற்கான இலத்திரனியல் அட்டையை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இதற்கான முன்னோடி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக இலங்கை தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார். பேருந்து தொழிற்சங்கங்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு இணங்க அந்த அட்டைகளை அறிமுகப்படுத்தும் பணியை துரிதப்படுத்துமாறு போக்குவரத்து அமைச்சர் ஆணைக்குழுவிற்கு பணிப்புரை விடுத்திருந்தார். நாட்டின் சில பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுக வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுக மத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மாத்திரை களுத்துறை மாவட்டங்களிலும் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டுக்கு வந்த சீன பிரஜைகள் சிலர் இலங்கை ஜுவதிகள் சிலரை திருமணம் செய்து சீனாவுக்கு அழைத்துச் செல்வதுடன் அங்கு தகாத தொழிலாளிகளாக மாற்றிய சம்பவம் தொடர்பாக காவல்துறை மா அதிபர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் சீனாவுக்கு அழைத்துச் செல்லப்படும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு 10 இலங்கை ஜுவதிகள் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக சிரேஷ்ட பாதுகாப்பு பிரிவின் பிரதானி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வந்த சீனர்கள் ஏழை குடும்பங்களில் அழகிய பெண்களை திருமணம் செய்து பின்னர் அவர்களை சீனாவுக்கு அழைத்துச் சென்று இரவு நேரங்களில் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர். நாட்டில் அடுத்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான இடமாற்றம் அமலுக்கு வரவுள்ளது. தலைமை நீதியரசர்களினால் வழங்கப்படும் இந்த இடமாற்றம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 5 தேதிக்கு முதல் அமலுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி அண்ணலிங்கம் பிரேமசங்கர் திருகோணமலை குடிகள் மேல்முறையீட்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடமாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை திருகோணமலை மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடம் மாற்றியுள்ளார். மேலும் மட்டக்களப்பு குடியிருப்பில் மேல்முறையீட்டு மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சுசேதாசன் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடமாற்றியுள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஹங்கெல்ல துன்மோதிர ஆற்றில் நீராடிய வேளை காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு நீரில் அடித்துச் சென்று காணாமல் போனவர்களில் 14 வயது சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போன ஏனைய இருவரையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 6 பேர் நீரில் அடித்துச் சென்ற நிலையில் 3 காப்பாற்றப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெள்ளவத்தை வந்த நிலையிலேயே இந்த குழுவினர் அவிசாவளி நோக்கி பயணித்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 563 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் நேற்று தினம் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் அடிப்படையில் இலங்கையில் 558746 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 14962 பேர் மரணமடைந்திருந்ததாக தெரிய வருகின்றது.
இந்நிலையில் தற்போது வரை கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டு 11,962 பேர் அங்குள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 228 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த நிலையில் இதுவரையில் 560,313 பேர் மொத்தமாக குணமடைந்துள்ளனர். பட்டினிச்சாவை நோக்கி நகரும் இலங்கை, முன்னாள் பிரதமர் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை பேருந்துகளில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை. இன்றைய வானிலை குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. சீனர்களால் இலங்கை பெண்களுக்கு இப்படி ஒரு நிலையா, வெளியான திடுக்கிடும் தகவல். மீண்டும் வடக்கிற்கு நீதிபதி இளஞ்செழியன் இடமாற்றம். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 500க்கும் அதிகமானோர் பாதிப்பு.